எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 4 இயர்ஸ் முடிய போகுது, நினைக்கிறப்பே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்தப்ப எங்கள் தாத்தா தான் வந்து சேர்மன் சார் வந்து பார்த்தாரு. அப்போ வந்து ஃபுல் ஃப்ரீ ஷீட் தரேன்னு சொன்னாங்க. பட் வீட்டில் வந்து சரி கோயம்புத்தூர் அது மாதிரி ஊரில் சேர்க்கலான்னு சொல்லி பார்த்தாங்க. பட் எனக்கு எதுவும் பிடிக்கல. ஒருவேளை நான் அந்த காலேஜ் போயிருந்தாலும் இது மாதிரி சேர்மன் சார் இது மாதிரி பிரின்ஸிபல் சார் எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருப்பேன்னு தோணுது. சேர்மன் சார் எங்கள் தாத்தா நல்லாவே தெரியும். இன்னைக்கு வந்திருக்காரு, அவரை பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் 4 இயர்ஸ் முடிய போகுது, இதுல நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம். எப்படி வந்து நம்ம வேற சிச்சுவேஷன் அடாப்ட் ஆகுறது, வேற என்வரன்மெண்ட்டுக்கு போனா எப்படி நம்ம மாத்திக்கிறது அப்படிங்கறத இந்த காலேஜ் மூலமா ரொம்ப கெயின் பண்ணிக்கிட்டோம். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் நிறைய மீட்டிங்ஸ்ல பேசியிருக்கேன், நிறைய கிளாஸ் ரூம்ஸ்ல நிறைய லெக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். பட் 1000 மெம்பர்ஸ்க்கு முன்னாடி பேசுற ஃபர்ஸ்ட் இது நான் இந்த மீட்டிங் தான். இதை கொடுத்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த சேர்மன் சார்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த காலேஜோட கிரேட் சக்சஸ் எது தெரியுமா? 100% டிசிப்ளின், 100% ரிசல்ட், 100% பிளேஸ்மெண்ட்ஸ். இதை மூணே அச்சீவ் பண்ணி 2017 பேட்ச் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த தருணத்தில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோங்கிறத நானும் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து சொல்லி ஹாப்பியாக இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட பிளேஸ்மெண்ட் டீம், அவங்க ரெண்டு நிறைய மோட்டிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நான் இங்கிலீஷ் ஓரளவு தான் பேசுவேன், ஆனால் என்னோட பிளேஸ்மெண்ட் ட்ரைனர்ஸ் கொடுத்த டீம்ஸ் வந்து இன்னைக்கு நான் எங்கே போனாலும் யுஎஸ் யூகே எங்கே போனாலும் நான் பேசி வர முடியுங்கிற ஒரு தைரியம் ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் த பிளேஸ்மெண்ட் குவாடினேட்டர் டீம்ஸ். அண்ட் இந்த காலேஜில் படிக்கிற எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் எங்களோட சேர்மன் சார், இவர் தான் என்னோட ரோல் மாடல்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். என்னோட லைஃப் அவரை மாதிரியே நான் செதுக்க போகிறேன். ஒவ்வொரு நாளாக எப்படி என் லைஃப் மாறணும் அப்படிங்கிறத சேர்மன் சார் மூலமாக தான் நான் செதுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சொல்ல ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ஃப்ரீ சீட் வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருந்துச்சு. இது என்னோட பேரண்ட்ஸோட பேர்டன் வந்து குறைச்சிது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார். அப்புறம் இந்த நேரத்தில் இன்ஃபோவியூலேருந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு, அவருக்கு நான் ஒன்றே ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணுறேன். என்னோட ட்ரீம் கம்பெனி, என்னோட செகண்ட் இயர்லேருந்து என்னோட ட்ரீம் கம்பெனி எதுனா இன்ஃபோவியூ டெக்னாலஜி. பட் இந்த டைம் லாஸ்ட் ரவுண்டில் நான் எலிமினேட் ஆகிட்டேன். கண்டிப்பாக ஆஃப் கேம்பஸில் உங்கள் கம்பெனியில் வந்து நான் ஜாயின் பண்ணுவேங்கிற அசூரன்ஸ் நான் கொடுக்குறேன் சார். இட்ஸ் மை ட்ரீம் கம்பெனி, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. பட் மிஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக லைஃப்பில் ரெண்டே விஷயந்தான், ஒன்று நம்ம எப்பயுமே நம்ம ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டே இருக்கணும், நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருக்கணும், சக்ஸஸ் வில் பி தேர். அதே மாதிரி தான் 540 ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லோரும் ப்ளேஸ் ஆகிட்டாங்க. எப்படி ஹார்ட் ஒர்க் அண்ட் பெஸ்ட், இதை எங்கள் காலேஜில் ரொம்பவே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே பிளேஸ்மெண்ட் டீம், எங்களோட மேனேஜ்மெண்ட், சேர்மேன், பிரின்சிபல் டீம், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு நான் விடைபெற வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.